சார்பில் எங்கள் கட்சியினுடைய மாநில குழுவினுடைய அறைகூவலுக்கிணங்க இன்றைக்கு தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் புறம்போக்கு பகுதியிலே குடியிருந்து வருகின்ற அந்த மக்களுக்கு உடனடியாக பட்டாவினை வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக குடியிருந்து பல முறை கோரிக்கை வைத்தும் இது நிறைவேற்றப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய தமிழக அரசாங்கம் இந்த பகுதி மக்களுக்கான பட்டாவினை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதே மாதிரி தமிழகத்திலும் மதுரையிலும் குடிசை மாற்று வாரிய இடங்கள் வந்து பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் இடங்களில் ஒரு 40-50 ஆண்டுகளாக மக்கள் குடியிருந்து வர்றாங்க. அவங்களுக்கு ரோடு வசதி, பாதாள சாக்கடை வசதி, அதே போன்று மின்விளக்கு வசதி உள்பட குடிநீர் வசதி உட்பட எல்லாமே செஞ்சு அது வார்டுகளாக இன்றைக்கு மதுரை பூரா இருக்குது. ஆனாலும் அந்த மக்களுக்கு இப்போ வரைக்கும் பத்திரம் என்பது வழங்காத நிலைமை என்பது இருக்குது. ஆகவே அவர்களுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட தொகையை மாதம் மாதம் வாங்கி அவர்களுக்கு பத்திரத்தை வழங்க வேண்டும். அதே மாதிரி மதுரை மாநகராட்சியினுடைய ஏராளமான குடியிருப்புகளில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள் இடிந்து விழும் நிலையில் இருக்குது. அந்த வீடுகளுக்குள்ள கக்குசு கூட கிடையாது. இருந்தாலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு அவர்கள் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று சொல்கிறோம். அதே போன்று கோவில் நிலங்கள் இந்து கோவில்கள், அதே மாதிரி தேவாலயங்களுக்கு உட்பட்ட இடங்கள், வக்பு வாரிய இடங்களில் மிக நீண்ட காலமாக குடியிருந்து வருகிற மக்களுக்கு உடனடியாக பத்திரத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. சிம்மக்கல் பகுதியில் மைசூர் ராஜா அரண்மனைக்கு சொந்தமான ஏராளமான இடங்களில் மக்கள் 50-60 ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் உடனடியாக பத்திரத்தை வழங்கி தமிழகம் முழுக்க இதை செய்ய வேண்டும் என்பது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. அதற்காகத்தான் இந்த மனு கொடுக்கிற போராட்ட இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க அதற்கு வந்து மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ஒரு 100,000 பேருக்கு குறையாமல் இருப்பாங்க. இப்போ 30 மாவட்டங்களுக்கு மேலே ஒரு 30-40 லட்சம் குடும்பங்களுக்கு இது மாதிரி வழங்க வேண்டியது என்பது இருக்கும். இந்த எண்ணிக்கைப்போ கிராமங்களில் ஏராளமான மக்கள் இதை மாதிரி நிலைமையில் பரிந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலத்தில் தமிழக அரசு கணக்கெடுத்து பட்டா வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மதுரை மாவட்டத்தில் வந்து இன்னமும் பல 100 பேர்களுக்கு அவங்க தர வேண்டியிருக்கு. அது 4-5 வகையாக இருக்குது. புறம்போக்கு குடியிருக்கவங்களுக்கு பட்டா, குடிசை மாட்டு வாரியத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பத்திரம், இப்படி அதே மாதிரி குடியிருப்புகளுக்கு வீடும் கட்டித்தரேன்னா அவங்களுக்கு இடத்தையும் வந்து சொந்தமாக்கணும், இப்படியான கோரிக்கைகள் நிறைய இருக்கு. விஜயராஜன், மதுரை மாநகர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர்.